தமிழ் சினிமா பாடல் ஆசிரியர்களில் கண்ணதாசனை தாண்டி இன்று வரை யாரும் இல்லை. 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் அவர் தனது வாழ்க்கையையும் அனுபவத்தையும் வைத்து பாடல்களை எழுதுகிறார். அதனால்தான் அவர் இறந்தும் பல வருடங்கள் ஆன பிறகு கவியரசர் என்ற இடத்தை யாராலும் அசைக்க முடியவில்லை. ஏன், வாலிப கவிஞர் வாலி, கவிப்பேரரசு வைரமுத்து என அவருக்கு பின் பல கவிஞர்கள் வந்தாலும் கண்ணதாசனுக்கு அடுத்த இடத்தில்தான் தங்களை வைத்துள்ளார்கள். உதாரணமாக ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம். சிவாஜி நடித்த பழனி படத்தின் போது கண்ணதாசனுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைந்திருந்த சமயம், ஏனெனில் வாலி உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்த சமயம். கண்ணதாசனுக்கோ பிள்ளைகள் ஏராளம். தீபாவளி வந்தபோது கண்ணதாசனிடம் பணம் குறைவாகத்தான் இருந்தது. அப்போது செல்வாக்கு மிகுந்த அவரது அண்ணனிடம் பணம் கேட்கலாம் என்று சென்றவருக்கு ஏமாற்றமே மிச்சம். அதை வைத்து அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே என்ற பாடலை எழுதியதாக ஒரு தகவலும் உண்டு. இப்போது இல்லை, தமிழ் உயிர்கள் உள்ளவரை சொத்துக்குள் ஏதேனும் பிரச்சனை வந்தால் இந்த பாடல்தான் ஒழித்து கொண்டே இருக்கும். கவிஞனாக மாறிவிட்டாலே தான் ஒரு படைப்பவனுக்கு சமானம் என நினைத்து மனிதத்தை தொலைத்த கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசனோ அப்படி இல்லை. ஒரு பார்ட்டியில் வாலியை விவகாரமான விஷயத்தில் காவல்துறையிடம் கோர்த்து விடலாம் என்ற ஐடியா கண்ணதாசனுக்கு செல்ல, உடனே கோபப்பட்டு வாலியின் இயற்பெயரான ரங்கராஜன் என்று சொல்லி என்னை நம்பி வந்திருக்கிறான், அதையெல்லாம் கூடாது என கண்டிப்புடன் மறுத்த மனிதத்தை காத்தவர் கவியரசர் கண்ணதாசன். இதனை வாலியே தனது நினைவு நாடாக்கள் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். கண்ணதாசனை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை இந்த உலகம் பார்க்கிறதே, அதேபோல் நாமும் பார்க்கலாம் என்று பார்க்க மாட்டார். அவர் இந்த சமூகம் போட்டு வைத்திருக்கும் சட்டகத்திற்கு அப்பாற்பட்டவர். ஆம், வள்ளுவர் எழுதிய அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், திருக்குறளுக்கு உரை எழுதிய கண்ணதாசனோ அதை தலைகளாக புரட்டி போட்டு காமத்துப்பால், பொருட்பால், அறத்துப்பால் என்று எழுதியிருக்கிறார். எழுதியவர் அதற்கு ஒரு காரணத்தையும் சொன்னார். அதாவது, காமத்தில் பிறக்கும் குழந்தைக்குத்தான் பொருள் தேவை, பொருள் தேடப்போகும்போது அறம் தேவை, நிலைமை இப்படி இருக்க அறம் எப்படி முன்னால் வரும் என்று ஒரே போடாக போட்டவர். அதேபோல் ராஜபட் ரங்கத்துறை படத்தில் வரும் சிஞ்சினுக்கா சின்ன கிளி பாடலில், துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையிலே பாலும் உடல் துடிக்கையிலே யார் முகத்தில் வரும் சிரிப்பு என கேள்வி கேட்டு வள்ளுவனையே வம்புக்கெழுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். ஒருமுறை தனது மகன் தன்னிடம் வந்து என்னை பற்றி எந்த படமும் எழுதவில்லையே என கேட்க, உடனே எழுதுகிறார், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் என்று உடனே பாடல் எழுதுகிறார். இப்படி துணிச்சலான பாடல்களை எழுதுவதற்கு கவியரசரை தவிர வேறு யாரால் முடியும்? வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.